தமிழறிஞர் தேவனைய பாவான் அவர்களுடைய பெயர்த்தி வறுமையில் உழல்வதாக செய்திகள் நேற்று சமூக ஊடகங்களிலே பெருமளவிலே பரவிய நிலையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த செய்திகளை பார்த்து உடனே என்னை அழைத்து பாவானர் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை உடனடியாக கருத்திலே கொண்டு அவருடைய பெயர்த்தியை அழைத்து அவர்களுக்கு உரிய உதவிகள் செய்திட வேண்டும் என்று அவர்கள் எனக்கு உத்தரவிட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ் ஆட்சி மொழி மற்றும் வளர்ச்சி துறையினுடைய சார்பில் அவர்களை நேரிலே அழைத்து பாவானவருடைய பெயர்த்திக்கு உரிய உதவிகள் செய்வதற்கும் அவர்கள் ஏற்கனவே பொது நூலகத்துறையிலே ஒரு இடத்திலே ஒரு நூலகத்திலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்ததாகவும் அந்த பணியில் தற்போது அவர்கள் தொடர முடியாத நிலையில் வாழ்வாதாரத்திற்கு மிகுந்த சிரமப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வயதையும் அவருடைய சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு உரிய பணியிடத்தையும் நாம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அவரை வரவழைத்து அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யும் நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்தமட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழறிஞர்களுடைய குடும்பம் இந்த காலத்திலும் எந்த விதமான ஒரு வறுமைக்கோ அல்லது கஷ்ட சூழ்நிலைக்கோ வந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார். மறைமலையடிகளாருடைய பேரன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொன்னவுடன் அவரை அழைத்தவருக்கு அரசு வேலையை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழறிஞருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்குவதிலே முன்னின்று அந்த மரபுரிமைக்கு காப்புத்தொகை வழங்குவதை ஒரு கடமையாக கருதி நிறைவேற்றியவர் நம்முடைய குற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழிகாட்டுதலில் நடைபெறக்கூடிய இந்த அரசும் தமிழ் வளர்ச்சித்துறையும் தமிழறிஞர்களுடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட இடர்பாடு வரும் என்று சொன்னால் அதை உடனடியாக முன்னின்று கவனித்து களையக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சார், இந்த விஷயத்தில் நானும் ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியை படித்தேன். முரண்பாடுகளின் மொத்த உருவமாக அந்த பேட்டி அங்கே இருக்குது. ஜெயக்குமாருடைய பேட்டி இன்றைக்கி முதல்ல என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் இதை பற்றி எப்படி விவாதிக்க முடியும், சட்டமன்றத்தில் இதை கொண்டு வருவதற்கு விதிகள் இருக்கிறதா, இதை கொண்டு வருவதே சட்டமன்றத்தில் எழுப்புவதே தப்புன்னு முதல் வார்த்தை ஆரம்பிக்கிறார். அதே ஜெயக்குமார் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை இது சட்டமன்றத்தில் எழுப்புவது சட்டமன்றத்துடைய உறுப்பினருடைய உரிமை, அதை அங்கே தான் போய் எழுப்ப வேண்டும், வேறு எங்கே எழுப்புதுன்னு சொல்கிறார். ஸோ முதல்ல வார்த்தை என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கான அதிகாரமே இல்லை என்று அவர் சொல்கிறார். அடுத்த நிமிஷம் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதை எழுப்புவது ஒரு உரிமை என்று அவருடைய சொல்கிறார். என்ன வேடிக்கைனா, இதை முத முதல்ல சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்ததே அவங்க தானே, சட்டமன்றத்துக்கு இந்த பிரச்சனையே வரவில்லையே, அவங்க தான் முத முதல் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து எழுப்பினார்கள். அன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொன்னால் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை என்று நீங்கள் தானே வந்து அதை இழுத்து விட்டீர்கள், வேறு யாரும் சட்டமன்றத்துக்கு அதை கொண்டு வரல. இப்போ நீங்களே சொல்கிறீங்க இதை சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாது. சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் சட்டமன்றத்துக்கு கொண்டு வரீங்க, நீங்கள் ஏன் அதுக்கு எதுக்கு வெளிநடப்பு பண்ணுறீங்க, ஆக நீங்கள் தான் அதை சொல்கிறீங்க. இன்னொன்று சொல்கிறார், அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுகளில் இது எதுக்குன்னு அர்ஜென்ட் மேட்டரான்னு கேட்குறாரு. நான் கேட்குறோம், வடநாடு பங்களா நடந்திருக்கிறது ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது, அங்கே ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கிறது, கொள்ளை சம்பவம் நடந்திருக்குது. சரி, நடைபெற்ற இடம் என்ன இடம், அதுவும் ஒரு சாதாரண இடம் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அம்மையார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய மனதிற்கு ஒரு மிகுந்த உகந்த ஒரு இடமாக இருக்கிறது இடம், அவர்களே அங்கே போய் சேர்ந்திருக்கிறார். இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் தனிப்பட்ட ஓய்வுக்கென்று கூட சொல்லவில்லை, கொடநாடு பங்களாவிலிருந்து தான் அரசு காரியங்களை நடத்துவது கூட அங்கே இருந்து நான் நடத்த முடியும் என்று அந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர்களே பல முறை எடுத்து சொல்லியிருந்தார். இங்கேருந்து ஒரு செக்ரட்டேரியட்டே போய் அங்கே இயங்கியிருக்கு குடநாடு பங்களால். அப்படிப்பட்ட இடத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றால் அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையிலான விசாரணை அதில் வருகிறது. ஆக அது அர்ஜென்ட் மேட்டர் இல்லைன்னு சொல்கிறார். நம்முடைய ஜெயக்குமார் அவர்களுக்கு வேணுமானால் இது அர்ஜென்ட் மேட்டராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிமுகவினுடைய சாதாரண தொண்டர்கள் இன்றைக்கு என்ன மர்மங்கள் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை விரும்புவதில் அவர்கள் இன்றைக்கு விரும்புகிறார்கள். அது அப்போலோவில் இருந்த அந்த அம்மையாருடைய மர்மம், அந்த அம்மாவுடைய மறைவில் என்ன இருக்குன்னு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க தொண்டர்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. அந்த அம்மையாருடைய ஒரு வீடாக அவர்கள் போய் தங்கி அரசு பணிகள் ஆற்றிய அந்த இடத்துல இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்ன காரணம் அப்படி என்பதை நான் கேட்கவில்லை, அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் கேட்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஒரு வழக்கு நடைபெறுகிறது. அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர் அவர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்
அவருக்கு அதிகமான விஷயங்கள் தெரிந்திருக்கும் என்கிற நிலையில் அவர் நீதிமன்றத்தை போய் சொல்கிறார். நீதிமன்றம் அதை பதிவு செய்து கொள்கிறது. அது த கோர்ட் ஹஸ் டேக்கன் காக்னிசன்ஸ் அதில் எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு அரசு அதிலே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு மேலதிக வந்திருக்கிறது. விசாரணைக்கு வந்திருக்கிற போது அரசு அதற்கு மறு விசாரணைக்கு போகவில்லை. ஆனால் மேலதிக விசாரணை மேல் விவரங்களின் அடிப்படையில் மேல் விசாரணைக்கு அரசாங்கம் செல்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் வந்திருப்பதை எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் நடத்தக்கூடாது என்று நம்முடைய ஜெயக்குமார் சொல்வது என்பது வேடிக்கையான ஒன்று. அவர் தன்னுடைய பதட்டத்தில் தான் சொன்னதையே தானே மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய முதலமைச்சரை கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, முதலமைச்சர் சட்டத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். இவரே சட்ட அமைச்சராக இருந்தவர், இவரே சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்தார். ஒரு அடிப்படையாக யோசிக்க வேணாமா? ஒரு முதலமைச்சர் சட்டத்துறையை தன்னுடைய சட்டத்தை தன்னுடைய கையில் வைத்திருப்பவர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு முறைக்கும் அப்போயே எம்ஜிஆர் சொன்னார், இருக்கிறதாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொன்னார். ஆக சட்டம் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது என்று முன்னாள் சட்ட அமைச்சர் சொல்லுவதே என்பதே பெரிய வேடிக்கையான ஒன்று. ஆக இதிலே தெளிவாக எங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதில் எந்த விதமான பழிவாங்கக்கூடிய போக்கோ அல்லது அரசியல் நோக்கோ கிடையாது. விசாரணை நடக்கிறது, விசாரணைக்கு தேவையான மேலதிக விவரங்கள் வருகிற போது அதற்கு கூடுதல் விசாரணை வருகிறது என்ற அளவில் தான் அவளைய உரிய. இதில் தனிப்பட்டு இதில் யாரையும் நாங்கள் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமோ அது அரசியல் நோக்கமுள்ள இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்து. இந்த விவகாரத்தில் முதல்ல எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது கூட சபாநாயகர் குறிப்பிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு, அவை உறுப்பினர்களுடைய பிரச்சனை இங்கே தான் எழுப்பினா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கவனம் தீர்மானத்தில் சொல்லியிருந்தாரு. தொடர்ச்சி அவங்க அனுமதி இல்லாமல் அந்த கடை ஒரு போர்டை காட்டிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க, கவர்னர் மீட் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்துக்கு இது வரவே இல்லை. சட்டமன்றத்துக்கு நீங்க தான் கொண்டு வந்தீங்க. வரும்போது சபாநாயகர் அதை பற்றி எடுத்து சொன்னார். இது சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை என்றும் சொன்னார். அப்போது இது வந்து இல்லை இல்லை, எங்களுடைய உரிமை, சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவோம் என்று அதை கொண்டு வந்தவர்களை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தான் அந்த பிரச்சனையை கொண்டு வந்தார். இன்றைக்கி சட்டமன்றத்தை விட்டு அவங்களா வெளிநடப்பு பண்ணி போயிட்டு இந்த பிரச்சனையை சட்டசபையில் பேசக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சிக்கு இன்னொரு எதிர்க்கட்சிக்கு ஒரு நிலைப்பாடா? சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் தான் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்தீங்க, அதனுடைய அடிப்படையில் இன்னொரு எதிர்க்கட்சி உறுப்பினர் அதுக்கான கவனம் இருக்கு தீர்மானத்தை கொடுத்துருக்கோம். தாராளமாக சார், நான் தான் சொன்னேன், இது ரீஇன்வெஸ்டிகேஷன் அல்ல, இது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கிற போது அந்த வழக்கினுடைய அடிப்படையில் கூடுதலான தகவல், மேலதிக விவரங்கள் அந்த வழக்கை நடத்தக்கூடிய புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அதனுடைய அடிப்படையில் விசாரணைகளை செய்யலாம் என்பதை சட்ட வல்லுநர்களோடெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு தான் இந்த முடிவு. திமுக கால் புணர்ச்சியோடு பண்ணதுங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கால் புணர்ச்சி? அவங்களே தான் சொன்னாங்க. ஜெயக்குமாரோடைய பேட்டியே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பண்டல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். தான் சொன்னதே அவர் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். இதில் என்ன கால் புணர்ச்சி இருக்குது? இது நாங்களாக போய் சொன்னோம், சம்மந்தப்பட்டிருக்கவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், நீதிமன்றத்தில் இருந்து அது வந்திருக்கிறது. எனவே நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கும் இது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் மேற்கொண்டு நடக்கிறது. அவங்ககிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் கொடுத்து நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. அந்த நீதிமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய விவரங்களிலே அரசு மேற்கொண்டு புலனாய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். பதில் நன்றி.